விக்டர் பெட்டாவி அப்படின்றவர் மிக சிறந்த கவிஞர். இவர் வந்து ஹங்கேரி நாட்டை சேர்ந்தவர். திருவிளையாடல் படம் வந்து நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அதில் நாகேஷ் சார் வந்து கேட்பார், சேர்ந்தே இருப்பது அப்படின்னு கேட்பார். உடனே சிவாஜி சார் வந்து பதில் சொல்லுவார், வறுமையும் புலமையும் அப்படின்னு சொல்லுவார். அந்த ஆன்சருக்கு ஏற்ற மாதிரி நம்ம சாண்டர் பெட்டாவி ரொம்ப வறுமையில் இருந்தார். ஒரு நாள் அவர் வந்து ஒரு ரிவரை கிராஸ் பண்ணுற சூழல் ஏற்பட்டது. ஆனால் அவர்கிட்ட சுத்தமாக கையில் பணம் இல்லை. அவர் வந்து போட்மேன்கிட்ட உண்மையை ஒத்துக்கிறாரு, என்கிட்ட பணம் இல்லை, ஆனால் இந்த ரிவரை நான் கிராஸ் பண்ணணும், எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுப்பேன், எப்படி பணக்காரன் ஆகலாம் அப்படின்ற ஐடியா உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே போட்மேனும் அதுக்கு ஓகே சொல்லிவிட்டு அவரை ரிவரை வந்து கிராஸ் பண்ணி அந்தாண்ட கொண்டு போய் விட்டுடுறாரு. விட்ட உடனே என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி சாண்டர் பெட்டாவிக்கிட்ட அந்த போட்மேன் கேட்குறாரு, நீங்கள் கிராஸ் பண்ணி விட்டால் பணக்காரர் ஆகிறதுக்கு எனக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னீங்கல்ல, இப்போ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே சாண்டர் பெட்டாவி வந்து ஒரு நமட்டு சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு, என்ன மாதிரி யாரையுமே இலவசமாக கிராஸ் பண்ணி விடாமல் இருந்தீங்க அப்படின்னாவே நீங்கள் பணக்காரர் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். இது வந்து ஒரு துணுக்கு செய்தியில் தான் நான் படித்தேன். ஃபஸ்ட்டு படிக்கிறப்ப எனக்கு இது காமெடியாக இருந்தது. செகண்ட் டைம் தேர்ட் டைம் படிக்கிறப்ப தான் இதுக்குள்ளே இருந்த முழு அர்த்தத்தை எனக்கு புரிஞ்சுது. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, எந்த ஒரு சூழ்நிலையிலும் வழி இல்லாமல் நம்மளோட பொறுப்புகளை நம்ம ஏற்க துணிஞ்சிட்டோம் அப்படின்னாவே எவ்வளோ பெரிய விஷயமாக இருந்தாலும் அது நமக்கு சுமையாக இருக்காது. இது ஒன்று மட்டும்தான் பணக்காரர் ஆகிறதுக்கு வழி அப்படின்ட்டு இல்லை, இதுவும் ஒரு வழியாக இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.